சூர்யா அவர்கள் மீது வந்து பார்த்தோன்னா, இப்போ விஷ்ணு விஷால் கோபமாக இருக்கிறாரா, உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா, அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கும் நடிகர்கள் மிக கம்மி தான். அந்த வகையில் இவர் படம் அப்படினாலே நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை சில ஆண்டுகளாக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதை நீடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கவர் தான் விஷ்ணு விஷால். இவருக்கும் ஒரு கட்டத்தில் மாஸ் ஹீரோ ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கு, அவர் நடிக்கும் படங்களில் தெரிஞ்சது. ஆனால் அந்த படங்கள் அனைத்துமே அவரது கையை கடிக்க நமக்கு என்ன வரும் என்பதை புரிந்து கொண்டு தற்போது நல்ல நல்ல படங்களாக கொடுத்து வந்துட்டுருக்காரு. விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான ராட்சசன் திரைப்படம் பட்டி தொட்டி எங்குமே சூப்பர் ஹிட் அடித்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது எஃப்ஐஆர் என்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறார். இவருக்கும் நடிகர் சூரிக்கும் இடையில் ஒரு புகைச்சல் இருக்கிறது அப்படின்ற கேள்வி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். விஷ்ணு விஷாலும் அவரது அப்பாவும் சேர்ந்து சூரியிடம் பணம் வாங்கி ஏமாற்றி விட்டதாக சூரி ஒரு செய்தியை சொல்ல அது கார்த்தித்தியை விட வேகமாக பரவி விஷ்ணு விஷால் குடும்பத்தினருக்கே கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் விஷ்ணு விஷால் சூரியை ஏமாற்றி பிழைக்கும் அளவுக்கு நாங்கள் இல்லை எனவும், அப்பா பெரிய பதவியில் இருந்தவர் எனவும் தன்னுடைய நியாயத்தை வைத்தார். இவர்களுக்கு உள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயத்தை சூரி வெளியே கொண்டு வந்தது சரியில்லை என்கிறது சினிமா வட்டாரம். இந்த நிலையில் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் விஷ்ணு விஷால் சூரியுடன் நடித்த அந்த படம் வெற்றி பெற்றால் கூட அது எனக்கு தேவையில்லை எனவும், அவர் என்னை மட்டும் இல்லை என்னுடைய தந்தையையும் அசிங்கப்படுத்தி விட்டார் எனவும் தன்னுடைய மனக்குமுறலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். மேலும் தன் உடம்பில் உயிர் உள்ளவரை சூரியை மன்னிக்கவே மாட்டேன் எனவும் அதிரடியாக தெரிவிச்சிருக்கிறார். இந்த விஷயமானது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு.